எல்லோருக்கும் நமஸ்காரம் இது வந்து ஆதிமகமாக சொன்ன கதைகளில் ஆறாவது கதை தெய்வமர்கள் சொன்ன கதையாக ஒருத்தர் என்ன பண்ணுறான் கிட்ட போகிறான் ஒரு குரு வந்து வெ வெளியில் இருக்க இவனுக்கு துக்கமே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் துன்பம் குடும்பத்தில் பிரச்சனை கஷ்டம் அதை ஒரே கவலை மனக்குழப்பம் இப்போல்லாம் புதுசாக வார்த்தை வார்த்தைகள் சொல்கிறாங்களே டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்லாம் அந்த மாதிரி அவனுக்கு ஒரே டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மனக்கவலை குழப்பம் இப்படியே வாழ்ந்துட்டுருக்கா ஆனால் பணக்காரன் உடனே போகிறான் போயிட்டு அந்த குரு பார்த்தா ரொம்ப ஆனந்தமாக உட்காந்துருக்கார் ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார் வந்திருக்கார் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பொண்ணால் அவர் படகு ஒன்று மேலே கோவணத்தை கட்டிட்டு ஜம்முன்னு அமைதியாக உட்காந்துருக்காரு இப்போ போய் கேட்குறான் குருவே இந்த மாதிரி சாமி வணக்கம் எனக்கு நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தாலும் துன்பம் டென்ஷனு கவலை ஓயவே மாட்டேங்குது இத்தனைக்கு எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார் உடனே அவர் என்ன சொன்னார் நீ ஒன்று பண்ணேன் ஒன்றைக்கு கவலை எல்லாத்தையும் எழுதி ஒரு மூட்டை கட்டி கொண்டு வா நாளைக்கு எல்லாரையும் வர சொல்கிறேன் எல்லாரும் கொண்டு வந்து மூட்டை கொண்டு வந்து போடுவாங்க உன்னோட மூட்டையை போட்டுட்டு இருக்கிறதுல சின்ன மூட்டை எவனோட இருக்கா அதை நீ எடுத்துகிட்டு போயிடு நீ சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டானா இவனுக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடா நாளையிலேருந்து நிம்மதியாக இருக்க போறேன்டா இந்த துன்பமே எல்லாம் முடிய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா போய் இவன்ட் இருக்கு துன்பம் கும்பம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் கட்டி எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி கெழுதி எல்லாம் பண்ணி போட்டேனா ஒரு மஞ்ச பை அளவுக்கு ஒரு சின்ன கே கேரி பேக் அளவுக்கு தெரியிருச்சான் சரினு சொல்லிட்டு அடுத்த நாள் போனோண்ணா படம் இந்த பையன் கொண்டு போய் போட்டு ஒன்றுமே இல்லாத பையன் எடுத்துகிட்டு வந்துடும் இவனுக்கு பார்க்குறதுக்கு தெரியுது இல்லை நமக்கு எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோணும் மனுஷனுக்கு அடுத்தவனை பார்க்குறப்ப ஆஹா இவன் ரொம்ப நிம்மதியாக இருக்கான் நான் தோணும் இவனுக்கு அது மாதிரி தான் தோணிருக்குது அப்போ எல்லோரும் நிம்மதியாக இருப்பான் அவன்கிட்ட ஒரு பையில ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்ல அந்த பையன் எடுத்துகிட்டு நான் சொல்லியிருக்கான் போயிருக்கான் போயிட்டு அங்கே போனோன்னா குரு உட்காந்துருக்காரு எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க இவன் போனோடனா என்னடா அது யாரும் பையன் கொண்டு வரலையே நம்ம மட்டும்தான் பையன் அப்போ உலகத்திலே நம்ம மட்டும்தான் துக்கமாக இருந்திருக்கோம் போலான்னு இவனுக்கு ஒரு எண்ணம் அப்போ குரு பேசிகிட்டு இருக்கிறப்ப சொல்கிறாங்க சரி இப்போ வந்து பை மாத்துகிற நேரம் யாரோடது பெரிய பை இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு யாரோட சின்ன இருக்கோ அவங்க நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் இவனுக்கு ஒரே இது என்ன குருவே யாருமே பையே கொண்டு வரல எல்லாம் சும்மாதாக உட்காந்துட்டுருக்குறாங்க நீங்கள் படகு பையை கொண்டு வாங்கணுன்னு இல்லைப்பா இப்போ வருவாங்க பாருணுன்னு எல்லோரும் இவனை நோக்கி ஒடியாக இருந்துருக்குறாங்க இவன் மஞ்சப்பை வச்சுக்கிட்டு நின்றுருக்கான் இதுக்கெடா எல்லாரும் நம்மளை பார்த்து உடாட்றாங்கன்னு குருக்கிட்ட குருவே எல்லோரும் ஏன் என்னையை நோக்கி ஓடியாடுறாங்க அப்படின்னு கேட்டுருக்கான் தம்பி எல்லாருமே வெளியில் வண்டி நிற்கிது வண்டியிலையும் லாரியிலையும் கார்லையும் ஏற்றிட்டு வந்திருக்காங்க அவங்க துக்கத்தெல்லாம் நீ ஒருத்த மட்டும்தான் மஞ்சப்பையில் கொண்டு வந்திருக்க அதனால இப்போ மாற்றிக்கோங்க அப்படின்னோடனே எல்லாரும் உன்னைய நோக்கி ஓடியாடுறாங்க உனக்கு இந்த மஞ்சப்பை வேணுமா இல்லை வெளியில் இருக்கிற வண்டியில் இருக்கிறது வேணுமா அப்போ தான் இவன் உணர்ந்தனான் அப்போது உலகத்துலேயே கம்மியான கஷ்டம் நமக்கு தான் இருந்திருக்கு போல் நம்ம தான் அடுத்த உணவுலாம் சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு மஞ்ச பையே போதுண்டா எனக்கு எனக்கு இருக்கிற துக்கமே போதுன்னு என்ன பண்ணணும் மஞ்ச பையை தூக்கி தோலை வச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டானான் ஓடி அப்போ அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக இந்த கதை முடியுது அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த கதையில் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா அவரவர்களுக்கு தக்கபடி ஒரு கஷ்டம் எல்லாம் இருக்க தான் செய்யும் உலக வாழ்க்கைனாலே நம்ம ஏன்னா ஆளுங்களை சேர்க்க 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 பொருட்களை சேர்க்க 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 கஷ்டம் அதிகமாகிட்டு தான் போகும் அதெல்லாம் நம்ம வந்து உணர்ந்து நமக்கு இருக்கிறது பரவாயில்ல நம்ம நம்ம இன்னொன்னு நமக்கு தெய்வம் இருக்கிறாங்க அவங்க வந்து நம்மளை எல்லா ஆபத்துல காப்பாற்றுவாங்கன்னு ஒரு நிஜமான நம்பிக்கை வச்சு நம்ம செயல்படும் போது இந்த உலக கஷ்டங்கள் நமக்கு எதுவுமே பெருசா தெரியாது அப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம அவங்க நல்லா இருக்கிறாங்க நம்ம கஷ்டப்படுறோங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது ஏன்னா அவரவர்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவு இருக்குது அதனால நமக்குள்ளதை நம்ம சமாளித்து நம்ம அதில் இருக்கிற மகிழ்ச்சியை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணணும் அதுதான் இந்த கதையுடைய நீதி நமஸ்காரம் அடுத்த கதையில் சந்திப்போம்